ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே எல்லாத்துக்கும் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குங்க. பர்பிள் கேரட் கிச்சனில் இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கேங்க. ஒரு கப் அரிசிக்கு கால் கப் துவரம் பருப்பு கரெக்டாக இருக்குங்க. ரெண்டையும் ஒன்றாவே நம்ம ஊற வச்சிடலாங்க. அடுத்து ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகாய், வரமிளகாய் ரெண்டையும் எடுத்துருக்கேன். கொஞ்சம் பூண்டு போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, கடைசியாக நம்ம கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடலெண்ணெயில் செஞ்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஜீரக ஃப்ளேவர் வந்து இந்த சாதத்துக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. அடுத்து கருவேப்பிலை, பூண்டு ரெண்டையும் சேர்த்துக்கலாங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டுக்கும், கொஞ்சம் கோல்டன் கலராக வரட்டுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பூண்டு சேர்த்துனா. கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணும் போது அது ஸ்லோவாக குக் ஆகும் போது அந்த பூண்டு ஜீரகம் ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அடுத்து கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகாய், வரமிளகாய் ரெண்டையும் சேர்த்திக்கலாங்க. இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ஈஸிங்க. கம்மியான இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதுங்க, குயிக்காக நம்ம ஒரு லன்ச் வந்து செஞ்சிடலாம். அதே மாதிரி ஸ்கூல் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போது வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சாலும் இந்த சாதம் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. எங்கள் வீட்டில் இந்த சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு கூட இந்த சாதம் ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் இந்த சாதம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சாதத்தோட உருளைக்கிழங்கு வறுவல், இல்லை உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் சேர்த்து செஞ்ச பொரியல், இல்லை வெறும் ஊறுகாய் கூட போதுங்க, சூப்பராக சாப்பிட்லாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சுங்க, அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டுங்க பார்க்கலாம். இந்த சாதத்துக்கு நாட்டு தக்காளியும் யூஸ் பண்ணலாங்க, இல்லைன்னா பெங்களூர் தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ரெண்டுமே இந்த சாதத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளியும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா எல்லாம் வதங்கிருச்சுங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திட்டு அரிசியும் பருப்பையும் கலவி உள்ளே சேர்த்தியாச்சுங்க. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லியும் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போது சாதம் ரெடி ஆகட்டும், பார்க்கலாம். இதோ சூப்பராக டேஸ்டான அரிசி பருப்பு சாதம் ரெடி. வாங்க சுட சுட சாதத்தோட உருளைக்கிழங்கு பொரியலும் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லைங்க, மாங்காய் ஊறுகாயோட சூப்பர் காம்பினேஷன் கொடுக்குங்க இந்த சாதம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து வரப்போகிற டேஸ்டான ரெசிபிக்காக. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பர்பிள் கேரட் கிச்சனை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த மாதிரி ரெசிபி வேணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.